ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் கிடைத்த தகவலின்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பயனுள்ள தகவலை லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் மலிவு விலையில் மளிகைப் பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இதற்காக மாநிலம் முழுவதும் 34,773 நியாய விலை கடைகள் செயல்படுகின்றன. முன்னுரிமை குடும்ப அட்டை, அந்தியோதய அன்ன யோஜனா அட்டை, அரிசி அட்டை, முன்னுரிமை அற்ற சர்க்கரை அட்டை, பொருட்கள் இல்ல அட்டை என 5 வகையான குடும்ப அட்டைகள் பயன்பாட்டில் இருக்கின்றன. இதற்கு ஏற்றாற் போல மாதந்தோறும் மளிகை பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் சில சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி பொங்கல் பண்டிகையின் போது சிறப்பு தொகுப்பு மற்றும் ரொக்கம் வழங்கப்படுகின்றன. எனவே குடும்ப அட்டைகள் வாங்குவதற்கு பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதற்காக அரசு இசேவை மையம் அல்லது dnpds.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். ஸ்மார்ட் போன்களின் புழக்கம் அதிகரித்து விட்ட சூழலில் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்க ஆர்வம் அதிகரித்து உள்ளது. இந்த சூழலில் வரும் நவம்பர் 4 தீபாவளி பண்டிகை வர உள்ளது. எனவே தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முன்கூட்டியே மளிகைப் பொருட்களை வாங்கிக் கொள்ள வசதியாக நியாய விலை கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை அதிகப்படுத்தி நவம்பர் 3 வரை காலை 8 முதல் 7 வரை குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகிறது. இந்நிலையில் தீபாவளிக்கு முன்னதாக பொருட்களை வாங்க இயலாதவர்களுக்கு தீபாவளி பண்டிகை முடிந்த பின்னர் நவம்பர் 7 முதல் வழக்கம் போல பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரேஷன் கடை ஊழியர்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கும் போது கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது என்றும் அலைக்கழிக்க கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனை மீறும் ரேஷன் கடை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரித்துள்ளது. இந்நிலையில் குடும்ப பெண்களுக்கு ₹1000 உரிமைத்தொகை வழங்கும் திட்டம் நிச்சயமாக செயல்படுத்தப்படும் என்றும் அதற்கான தரவுகளை சேகரிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது என நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தியாகராஜன் தெரிவித்துள்ளார்.